வணக்கம் தமிழா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மகேஷ். இதை பாக்குற என்னோட வியூவர்ஸ்க்கும் சரி என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கறேன். உங்களுக்கு ஃபுட்பால்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்களோட நேம் யாராவது ஒரு ரெண்டு பேரை சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ஒன்னு ரொனால்டோ, ரெண்டாவது மெஸ்ஸி. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பரத் மோகன். அவர் என்ன கேட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், நீங்க வந்து ஸ்டேடியம் மேனியா பத்தி பேசுனீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். அவர் பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டுக்கு வந்தாரு, கஷ்டப்பட்ட அப்புறமும் அவர் நாட்டுக்கு வந்து அவரோட மக்களுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க நீங்க அதை பத்தி சொல்லுங்க, நீங்க பேசியா அவனுடைய சொல்லியிருந்தாங்க. நான் அந்த சப்ஸ்கிரைபருக்காக அவர் கேட்ட அந்த கமெண்ட்ஸை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் சைட்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது யாரு பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் மேனி. அவரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாடியோ மணி யாரா? அந்த சாடியோ மணின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவரோட ஐடென்டிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். 1992 ஏப்ரல் 19 அவர் பிறந்திருக்காரு. சினகலுன்ற வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற பெம்பாலின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்காரு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆப்பிரிக்காவை பத்தி உங்களுக்கே தெரியும், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவரும் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரெஸ் கூட இல்லாம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட ரொம்ப இல்லாம வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்காரு. அப்புறமா 2 வயசா இருக்கும்போது இதுதான் ஃபுட்பால் தான் என்னோட லைஃப் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுல வந்து அவரோட அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்து போயிடுறாங்க. அப்புறமா அவங்களோட அங்கிள் வீட்டுல வந்து அவர் தங்க ஆரம்பிக்கிறார் ஸ்டேடியோ மேனி. தங்கிட்ட அப்புறமா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு சின்ன ரூம் போலதான் இருக்கும் போல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காரு. அவர் பயிர்களை வித்துட்டு ஃபுட்பாலுக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி வேற லெவல் போயிருக்காருன்னு சொல்லலாம். 15 வயசு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸுக்காகவும் விளையாடி இருக்காரு ஸ்டேடியோ மேனி. ஸ்டேடியோ மேனி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர், நேஷனல் டீமுக்காக சினகல்ல இப்பவும் வந்து விளையாடுவாருன்னு சொல்லலாம். பிரீமியர் லீக் கிளப் லிவர்பூல்ல வந்து விங்கரா வந்து இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி 2002 போது பாத்தீங்கன்னா இவரோட பேருக்கான இதுவோ இவர் விளையாடுற அந்த ஃபுட்பால்கான கரியர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாருன்னு சொல்லலாம். ஒரு 2002 காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா வந்து இவர் யார் சொல்லிட்டு உலகத்துக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கிளப் மெட்ஸ்ல வந்து அறிமுகம் ஆயிருக்காரு. ஆஸ்திரேலியன் கிளப் ரெட்புல் சினகல்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் சேர்ந்திருக்காரு. இவரை பத்தி மேல மேல தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இவர் அவரோட ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த சினகல்ன்ற ஊர் வந்து என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அப்புறமா ஏர்போர்ட்ல அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் பத்தி ஒரு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எப்பேற்பட்ட செலிபிரிட்டியோ கிசு கிசுப்பு வந்து உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. ஸ்டேடியம் மணி உள்ளாக்கப்பட்டாங்களா கேட்டீங்கன்னா ஆமா, உள்ளாக்கப்பட்டாரு. மெலிசா ரெட்டியோட வந்து இவங்க டேட் பண்ணாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க சொல்லிட்டு அப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா வந்து அந்த நியூஸ் வந்து போயிருந்தது சொல்லலாம். இன்னொரு விஷயம் நீ ஏதோ சொல்றேன்னு சொன்னாலும் சொல்லவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதான் நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பா சொல்லிடுறேன், ஒரு வாட்டி ஸ்டேடியம் மேனி வந்து ஏர்போர்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் வச்சிருக்க அந்த ஐபோன் வந்து டிஸ்பிளே ரொம்பவே நொறுங்கின நிலைமையில இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு ஒரு நபர் வந்து அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர் தானே, நீ வேர்ல்டு லெவல் வந்து ஃபேமஸ் தானே, உனக்கு சம்பளமே பாத்தீங்கன்னா கூட 16 கோடியில இருந்து 34 கோடி கிட்ட இருக்கும், நீ ஏன் வந்து ஒரு ஐபோன்கான டிஸ்பிளே கூட மாத்தாம அப்படியே வச்சு யூஸ் பண்றேன்னு கேட்டதுக்கு ஸ்டேடியம் மேனி சொல்றாரு, நான் பிறந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா சினகல்ல வந்து ட்ரெஸ் கூட இல்லாமல் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசுல ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இதுக்கான விலையை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு தெரியும். அதுக்கு பதில் நான் என்னோட நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நான் நிறைய கட்டுறேன். 270,000 யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட இவர் டொனேட் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இந்தமாரி நான் ஸ்கூல்ஸும் அதேமாரி ஹாஸ்பிட்டலும் கட்டுறேன். என்னோட தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தாரு. அந்தமாரி யாரை இறக்கக்கூடாது சொல்லிட்டு என்னோட நாட்டுக்காக வந்து நான் டொனேட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, நான் யூஸ் பண்ணிப்பேன்றது சொல்றாரு. அதுக்கு அந்த நபர் வந்து ஸ்டேடியோ மேனியை கட்டி குடிச்சிட்டு அவரை வந்து ரொம்பவே ப்ரௌடா வந்து பாராட்டியிருக்காரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து ட்விட்டர்ல வந்து ஸ்டேடியோ மேனியை புகழ்ந்து வந்து போட்டிருக்காரு, இவ்வளவு காசு போல சம்பாதிச்சோம், ஃபுட்பால்ல வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வந்தோம், ஒரு ஐபோன்ல அவர் வச்சிருக்க அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நொறுங்க நிலைமையிலையும், அந்த செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா கூட வேற யாராவது இருந்தா கண்டிப்பா அந்த போனை எடுத்துட்டு வேற ஏதாவது செல்போன் தான் புதுசா வேற லெவல்ல வாங்கியிருப்பாங்க. பட் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதுலயும் செலவு மிச்சம் பண்ணிட்டு ஒரு நாட்டுல அவரோட நாட்டுல வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் சரி ஸ்கூல்ஸும் சரி 270,000 யூரோஸ்க்கு வந்து டொனேட் பண்ணிருக்காங்கன்றது வேற லெவலுக்கான விஷயம் சொல்லலாம். கொரோனா வைரஸ்க்காகவும் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 50,000 US டாலருக்கான அமௌண்ட்டையும் வந்து அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல் சொல்லலாம். ஸ்டேடியம் மேனி உண்மையிலே கிரியேட்டுன்னு சொல்லலாம். அவரை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ல லாஸ்ட் வீடியோ போது என்னோட சேனல் இன்ட்ரோ போது சொல்லியிருந்தாங்க, ஸ்டேடியம் மேனி பத்தி நீங்க பேசுங்க, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், நீங்க பேசியாகணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கான
கமெண்ட்ஸ்க்கான ஃபோட்டோவை நான் திருப்பியும் காட்ட ஆரம்பிச்சிடறேன், நீங்க பாருங்க. எனக்கு வேற என்ன டாபிக் பத்தி நீங்க பேசணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட நான் கண்டிப்பா பேச ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னமும் அவரை பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. சாடியோ மணி ஒரு முஸ்லீம் பக்தர். என்னடா சாடியோ மணி முஸ்லிமான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆர்டிகல்ல படிச்ச வரைக்கும் முஸ்லீம் பயிற்சி எடுத்தவர், முஸ்லீம் பக்தர் தான் போட்டிருந்தது. அவர் வந்து மேட்ச் விளையாட போகும்போது பாத்தீங்கன்னா கூட அந்த முஸ்லிம்ஸ் வந்து ப்ரே பண்ணும்போது துவா பண்ணிட்டு வரேன்ற சொல்லுவாங்க போல. அதே மாதிரி நானும் துவா பண்ணிட்டு தான் அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச்சுக்கே வந்து போவாங்கன்ற மாதிரி தான் ஆர்டிகல்ல படித்தேன். வேற லெவல் சொல்லலாம். முகமது சலீம் பின்னாடி அவருன்ற மாதிரி டீம்மேட்டுன்ற மாதிரி நான் நான் ஆர்டிகல்ல வந்து படிச்சிருந்தேன். வேற லெவல் சொல்லலாம். அவர் என்னென்ன கிளப்ல எல்லாம் இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மெட்ஸ்ல இருந்திருக்காரு, ரெட்புல்ல இருந்திருக்காரு, சல்ஸ்பர்க்ல இருந்திருக்காரு, சவுத்தாம்ப்டன்ல இருந்திருக்காரு, லிவர்பூல்ல இருந்திருக்காரு. இந்த டீம்ல எல்லாம் இந்த கிளப்புக்கெல்லாம் அவர் விளையாடி இருக்காரு. உண்மையிலே சொல்றேன், சானியோ மணி கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த நாட்டுக்காக நான் எது ஒண்ணும் பண்றதுன்னு இல்லாம, நான் கஷ்டப்பட்ட மாதிரி வேற யாருமே கஷ்டப்படக்கூடாது, எந்த குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாது, எந்த மக்களும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் ஸ்கூலும் 270,000 யூரோஸ் வந்து அவர் வந்து டொனேட் பண்ணி கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது வேற லெவல் சொல்லலாம். கொரோனா வைரஸ்க்காகவும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், 50,000 வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. இந்த லெவல் வந்து யாருமே கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல, கொடுக்குறவங்களும் இருந்திருப்பாங்க. நான் அவங்களையும் டாமினேட் பண்ண விரும்பல. சானியோ மணி உண்மையிலே கிரேட் சொல்லலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் அந்த பரத் மோகனுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உண்மையிலே இந்த கண்டென்ட்டை பற்றி பேச சொன்னதுக்கு நான் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கும் உண்மையிலே பெருமையாக இருந்திருக்கு. ஒரு ஐடியா கொடுத்ததுக்கும் அவளுக்கும் நான் திருப்பியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வேற ஒரு வீடியோட உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். பை.